அன்பான நேயர்களுக்கு ஆச்சியின் அன்பு வணக்கங்கள்ப்பா. இன்றைக்கும் ஒரு முக்கியமான டாபிக் தான். நம்ம கிச்சனில் இருக்கிற பொருளை வச்சு நம்மளோட நோயை எப்படி குணப்படுத்தலான்ற பார்க்குற வரிசையில் இன்றைக்கி வந்து பூண்டை பற்றி பார்க்க போகிறோம்ப்பா. பூண்டு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தான், நீங்கள் பூண்டு சேர்க்காத பொருளே கிடையாது, குழம்பே கிடையாதுன்னு சொல்வீங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான்வெஜ்ஜெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பூண்டு தட்டி போட்டு தான் நீங்கள் பண்ணுவீங்கப்பா. எதுக்கு அப்படின்னா, அந்த நான்வெஜ் சாப்பிட்றச்ச உங்களுக்கு வந்து அது வந்து செரிமானம் ஆகணும், அதுக்காக தான் அந்த பூண்டு சேர்த்துக்கிறீங்க. இப்போ ரொம்ப உடம்பு சரியில்லை, ஜுரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பூண்டு ரசம் வச்சு கொடுத்தா உங்களுக்கு உடம்பு வந்து நல்லா இருங்கப்பா. அதனால் அதில் என்ன அப்படின்னா, அதில் வந்து முக்கியமான ஒரு வேதியப்பொருள் இருக்குதுப்பா, அல்கலின்ற வேதிய பொருள் வந்து அதில் இருக்குது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு ஜீரண சக்தியை நல்லா தூண்டி கொடுக்கும்ப்பா. அதுவும் இல்லாமல் இந்த கேஸ்டிக் பிரச்சனை இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் சரியாக போயிடும். இப்போ அதுக்காக தனியாகவே நீங்கள் மாத்திரைலாம் வாங்கி சாப்பிட்றீங்க. அது என்ன அப்படின்னா, பூண்டுனுடைய எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அது கொஞ்சமாக தான் அந்த மாத்திரையில் கலந்துருக்காங்க. அந்த மாத்திரையே அவ்வளோ ஃபவராக இருக்கும்போது ஏன் நீங்கள் பூண்டை வந்து நேரடியாக சாப்பிடக்கூடாது? நீங்கள் வந்து அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பாலில் போட்டு வேக வச்சு சாப்பிட்லாம்ப்பா. பூண்டு பால் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தொண்டையில் இருக்க அலர்ஜியெல்லாம் சரியாக போயிடும்ப்பா. சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த உள்நாக்கு வந்து ரொம்ப வலியாக இருக்கும், அதே சமயம் அந்த பக்கம் வீங்கிடும் சில குழந்தைங்களுக்கு. அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பூண்டு நல்லா நசுக்கி அதை வந்து சார் மாதிரி எடுக்கணும்ப்பா. அது சாதாரணமாக நீங்கள் நசுக்கி எடுக்க முடியாது. அதை நல்லா நசுக்கிட்டு ஒரு வெள்ளை காட்டன் துணியில் வச்சுட்டு லைட்டாக நீங்கள் வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சாறு வந்துடும். அது எவ்வளோ சாறு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தேன் கலந்து குழந்தைங்களோட உள்நாக்கில் நீங்கள் வச்சிருணுப்பா. அப்படின்னா அந்த வலியும் சரியாக போயிடும். அதுவும் இல்லாமல் கேன்சரை கட்டுப்படுத்தக்கூடியதுப்பா பூண்டு. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு செரிமானத்தை நல்லா தூண்டி கொடுக்கும். அதுவும் இல்லாமல் வயிற்றில் உங்களுக்கு கெட்ட கொழுப்புகள்லாம் இருந்ததுன்னா அது வந்து வெளியேற்றிடும்ப்பா. ஹார்ட்டும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அது இல்லாமல் இப்போ பாலூட்டு தாய்மார்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெலாம் வந்து சிலருக்கு ஃபீடு வந்து கம்மியாக இருக்குன்னுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் இந்த பூண்டை வந்து கஞ்சி மாதிரி வச்சு கொடுக்கலாம்ப்பா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, புழுங்கலரிசியில் இந்த புழுங்கலரிசி கஞ்சின்னு சொல்லுவாங்க, அதை ஒன்று பாதியமாக அந்த புழுங்கலரிசியை மிக்சியில் உடச்சிட்டு அது கூட ஒரு நாலஞ்சு பல் பூண்டு போட்டு அதை நல்லா வேக வச்சுட்டு நீங்கள் முடிஞ்சதுன்னா பால் ஊற்றி உப்பு போட்டு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் அப்படியே கூட வேக வச்சதோட கொஞ்சம் உப்பு போட்டு கொடுத்தீங்கன்னா பால் நல்லா சுரக்கும்ப்பா. அதுவும் இல்லாமல் குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்களும் சாப்பாட்டில் நிறைய பூண்டுகள் சேர்த்துக்கணும்ப்பா. அந்த ஆணும் சேர்த்துக்கணும், பொண்ணும் சேர்த்துக்கணும். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் டயத்தில் ரொம்ப வயிறு வலிக்குன்னு லேடிஸ் சொல்லுவாங்க, அது வந்து அதில் நம்ம உங்களுக்கு கிருமி தொற்று அதிகமாக உங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கிறதுனால தான் அந்த மாதிரிலாம் பெயின் இருக்குது. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, மென்சஸ் ஆன 10வது நாள்லேருந்து நீங்கள் டெய்லி ஒரு 4-5 பூண்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த உள்ளே இருக்க அந்த கெட்ட கிருமிகளெல்லாம் அதை அழித்து வெளியேற்றிடுமாப்பா. அப்புறம் அந்த பெயின் வந்து உங்களுக்கு இருக்காது அப்படின்றாங்க. அது இல்லாமல் ஆண்களுக்கும் இது வந்து நீங்கள் நிறைய கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் நிறைய கொடுக்க வேண்டாம், ஒரு 4-5 பல் கொடுத்தா போதும்ப்பா. அதை சுட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் சிலர் வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி சாப்பிடுவாங்க, அதில் வந்து அவ்வளோ பெனிஃபிட் கிடையாது. அதுவும் இல்லாமல் அதை நீங்கள் பச்சையாகவும் சாப்பிடக்கூடாது, அது எரிக்கும் தன்மை அதுக்கு அதிகம் உண்டுப்பா. அதில் காரம் அதிகம் இருக்கிறதுனால உங்களுக்கு வயிற்றில் புண்ணு வர்றதுக்குள்ளே வாய்ப்புகள்லாம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், பூண்டை உரிச்சிட்டு தூக்கி போடுறீங்களா தோல், அதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுப்பா. அதை என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு எதிரியான ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க கொஞ்சம். ஆனால் வந்து அதை காய விட்டுருனப்பா, அதில் ஈரப்பதம்லாம் இருக்கக்கூடாது. காஞ்சி போன பூண்டை என்ன பூண்டினுடைய தோலை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ குழந்தை பெற்றவங்க சாம்பிராணி புகைலாம் போடுவாங்கப்பா, அவங்களுக்கு அந்த நீர் கோர்வைன்னு சொல்லுவாங்க, நீர் கோர்த்துக்கும். சிலருக்கு வந்து மூக்கிலேருந்து தண்ணியாக ஊற்றும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பூண்டு தோலை போட்டு இந்த சாம்பிராணி புகை மாதிரி போட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுப்பா. அதுவும் இல்லாமல் இந்த பூண்டு தோலை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் தலைக்காணி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம்ப்பா. ஒரு காட்டன் துணியில் அந்த பூண்டை நல்லா மூட்டை மாதிரி கட்டிட்டு நீங்கள் தலைக்கு வச்சு தூங்கும்போது தலைவலி கேட்கும்ப்பா, தலைவலி சரியாக போயிடும், ஒற்றை தலைவலி சரியாக போயிடும், சைனஸ் பிரச்சனை வந்து சரியாக போயிடும்ப்பா. அது இல்லாமல் ரன்னிங் நோஸ்ன்னுவாங்க, மூக்கிலேருந்து தண்ணியாக ஊற்றுது இல்லையா, அவங்களுக்கும் சரியாக போயிடும். அது இல்லாமல் நல்லா உங்களுக்கு ஆழ்ந்த தூக்கம் வரும், நீங்கள் காலையில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. தூக்கி போடுற பூண்டு தான், ஆனால் அதில் ஈரத்தன்மை இருக்கக்கூடாது. அதை காய வச்சு நீங்கள் வந்து ஒரு பொட்டனை மாதிரி கட்டிக்கோங்க, ஒரு பில்லோ மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் தலைக்கு வச்சுக்கோங்கப்பா.
பூண்டனுடைய தோலுக்கு அவ்வளோ மதிப்பு இருக்குது. நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.